கிட்டத்தட்ட 33 லட்சம் மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் வெறும் 10 நாள் தான் வருஷத்துக்கே மழை பெய்யுமா? ஏரி குளக்கொட்டம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் கிடையவே கிடையாது. அங்கே ஒரு ஏரியும் இல்லை, ஒரு குளம் கூட இல்லை, ஒரு கொட்டையும் இல்லை. அந்த நாடும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து கடல் தண்ணியால் சூழலப்பட்டிருக்க ஒரு நாடு. வெறும் உப்பு தண்ணி தான் இருக்குது. சரி, நிலத்தடி தண்ணியை குடிக்கலாம், அதாவது கிரவுண்ட் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் 90% கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உப்பு தண்ணியாக தான் இருக்குது. இது எந்த கண்ட்ரின்னு பார்க்குறீங்களா? தி எமிரேட்ஸ், துபாய். கண்டிப்பாக இந்த நாடை பற்றி கேள்விப்படாமலே இருக்க மாட்டீங்க. முழுக்க முழுக்க பாலைவனமாக இருக்கிற கண்ட்ரினா அது எமிரேட்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப உலகத்துலேயே ட்ரையஸ்டான கண்ட்ரியில் துபாயும் ஒரு கண்ட்ரி. கடல் தண்ணி அப்படின்ற ஒரு விஷயந்தான் அவங்க கிட்டே இருந்த தண்ணியே. அதனால் அவங்க அந்த கடல் தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் கட்ட ஆரம்பித்தாங்க. அதாவது என்ன ஃபேக்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியை வந்து குடிக்கிற தண்ணியாக மாற்றுறதுக்கான ஃபேக்ட்ரிஸை தான் அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. மிஷினரிஸ் இந்த மாதிரி நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மிஷின்ஸ்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர், ரொம்ப சால்ட்டியாக இருக்கிற வாட்டர் ஒரு பக்கமும், சால்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி நல்லா குடிக்கிற வாட்டரையும் இன்னொரு பக்கமும் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு மிஷினை வந்து தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த தண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துபாயில் இன்னும் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அப்படி தான் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு, அப்புறம் அனிமல்ஸுக்கு தரத்துக்கு, அப்புறம் பறவைகள் எது குடிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மொத்த ப்ராசஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து, அதாவது உப்பு தண்ணியை வந்து உப்பு தனியாகவும் நல்ல தண்ணியை தனியாகவும் பிரிக்கிறது தான். நல்ல தண்ணியை வந்து இவங்க பயன்படுத்திப்பாங்க. இதுதான் இந்த ப்ராசஸ் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசாலினேஷன். இந்த ப்ராசஸ் அவங்க டெய்லிக்கும் பண்ண ஆரம்பித்தாங்க. 1000 இல்லை மில்லியன்ஸ் இல்லை பில்லியன்ஸ் கணக்கான வாட்டரை ஃபில்டர் பண்ணி டெய்லிக்கும் அவங்க நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த ப்ராசஸ் அவங்க ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க இன்னொன்றும் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்களே கேளுங்களேன், அவங்களே தண்ணியை உருவாக்கவும் செஞ்சாங்க. நீ கேட்கலாம், அதை எப்படி தண்ணியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். இது உண்மையான ஒரு விஷயம். அதாவது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன்லலாம் பறக்க விட்டு, அதாவது பிளேன்ஸ்லாம் வானத்தில் பறக்க விட்டு, அதுக்கப்புறம் அந்த பிளேன்ஸ்லேருந்து உப்பெல்லாம் தூவி விட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது க்ளவுட்ஸ் ஏரில் வந்து தூவி விட ஆரம்பிச்சிருக்காங்க. தூவி விட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த சால்ட்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேகத்தெல்லாம் பெருசு பெருசாக வளர வைக்கும். இதுதான் இந்த உப்பு தூவறனால வர நன்மையே. அதனால் பெரிய பெரிய க்ளவுட்ஸ் வரனால நிறைய மழை பெய்யும். அந்த மழை தண்ணியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இவங்க சேமிக்கிறாங்க. அதாவது பெரிய பெரிய டேம்லாம் கட்டி கடலுக்கு போக விடாமல், அந்த மழை தண்ணியெல்லாம் கடலுக்கு போக விடாமல் டேம் கட்டி அவங்களே வச்சுக்கிறாங்க அந்த தண்ணியெல்லாம். அந்த தண்ணியையும் அவங்க குடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடிக்கிற தண்ணியை அவங்க வந்து உருவாக்கிக்கிறாங்களே. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் கேட்குறப்போ. இந்த ப்ராசஸ் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் சீடிங். 2017 வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸை அவங்க டெய்லிக்கும் பண்ண ஆரம்பித்தாங்களாம். டெய்லிக்கும் இந்த மாதிரி மழை வர வச்சு டேமை அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபில் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தண்ணி வந்து மழை தண்ணியை வீணாக்காமல் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அனிமல்ஸ்க்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களே பயன்படுத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. செடி, மரம், கொடி எல்லாத்துக்குமே இந்த தண்ணியெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த தண்ணி தான் அவங்கள உயிர் வாழவும் வச்சிட்ருக்கு இன்னை வரைக்கும். இந்த மாதிரி டீசாலினேஷன், க்ளவுட் சீடிங், அப்புறம் டேம் கட்டுறது, இந்த மாதிரி இம்பாசிபிளான திங்ஸும் பண்ணுறாங்க மனிதர்கள் ஒரு தண்ணீர்ன்ற விஷயத்துக்காக. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான திங்ஸை பண்ணுறதை விட நம்மக்கிட்ட ஒரு சிம்பிளான ஐடியாவே இருக்குது. என்னன்னு யோசிக்கிறீங்களா? தண்ணியை சேமிக்கிறது தாங்க. நம்மக்கிட்ட தண்ணி இருக்குது, ஆனால் அதை நம்ம ஒழுங்காகவே பயன்படுத்துறதில்ல. அதை வந்து கண்டப்பிடி வீணாக்கிறது, அதை ஒழுங்காகவே அது மேலே குப்பை போடுறது, நம்மக்கிட்ட ஏரி குளம் இருந்தோம் அதை வந்து நம்ம ஒழுங்காகவே அதை பார்த்துக்கிறது இல்லை இல்லையா? ஆனால் இனிமேல்ட்டு அந்த மாதிரி பண்ண தவிர நம்ம இனிமேட்டு டேப் திறந்துருந்தாலும் அதை மூடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது ஒரு பெரிய இதுவாகும். அதாவது எ சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் எ பிக் ஓஷன். அதாவது ஒரு சின்ன துளி வந்து மழைநீர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஓஷனே உருவாகுது. அதனால் வந்து நம்ம டேப்லேருந்து ஒழுகுது, ஏ ஒரு சொட்டு தானே, சரி ஓகே விட எங்கன்னா போட்டோம் அப்படின்னு இருக்காதிங்க. எங்கே பார்த்தாலும் மூட ட்ரை பண்ணுங்கள். அதுலேருந்து நம்ம நிறைய வாட்டரை சேவ் பண்ணலாம். இவ்வளோ ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே போதும், தண்ணீரை சேமித்தாலே போதும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அதை சேவ் பண்ண பாருங்கள். நிறைய மரமும் வளங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.